ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற விடியோ விருச்சக ராசிக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்ற விடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இனி நினைத்தது பலன்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளாகவும் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலையாகவும் உங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் விருச்சக ராசிக்காரங்க இனி வந்து பெஸ்ட்டாக பலன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஊரில் வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லை என் லைஃப்பில் ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, திருப்தியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா மென்மேலும் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கக்கூடும். ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படின்றது தான் வந்து உண்மை. இப்போ ஏன்னா நம்ம உற்சக ராசிக்கு பொதுவாக பார்க்குறோம், இதில் வந்து பல கோடி பேர் இருக்கலாம் சரிங்களா. அப்படி அந்த ராசிக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்கும்போது அதில் வந்து குறிப்பாக அந்த ஜாதகத்தை ஒப்பிடும்போது தான் அவங்களுடைய அந்த ஜனனகால ஜாதகம், அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கிளியராக சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு இப்போவும் நல்ல பலனே இருக்கும், சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்களே. சொல்லும்படி நல்ல விஷயம் எதுவுமே நடக்காது, அதாவது நல்லது எதுவும் நடக்காதா அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பாங்க, ரொம்ப வறுமையில் கூட இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அது எந்த கிரகத்தின் வேணாலும் இருக்கலாம், பட் அந்த கிரகம் அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வலுவாக இருக்காது, வலுவிலேருந்து இருக்கும். அப்போ அந்த தசாபுக்தி காலத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, ரொம்பவும் அவங்க வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட வந்து சந்தோஷம்ன்றதே இருக்காது, துன்பங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். காரணம் அதுதாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சிலருக்கு இப்போ நிம்மதியாகவும் இருக்கலாம், சிலருக்கு கஷ்டம் இருக்கலாம். அந்த கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து உங்கள் லைஃப் இப்போ குரு பயிற்சியின் மூலம் மாறக்கூடும், அதன் மூலம் நன்மை உண்டு, நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. பட் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்வது மிகவும் சிறப்புங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டையுமே வந்து நம்பிக்கையுடன் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா. ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம், பட் இறங்கினதுக்கு முன்னாடி ஒரு முறை கூட யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்கள் லைஃப்பில் இப்போ உண்மை. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் முழுமையாக முயற்சி செஞ்சுருங்க, அது நீங்கள் நினச்சதை நடத்திட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. அதில் வந்து அரை மனதோடு செய்ததை வந்து அரை வேலையாக நிறுத்துறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனையே தராது. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் முழுமையாக ஈடுபடுங்க. செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுடைய நாட்டம், உங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக இருக்கும், ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அடைவீங்க. பொன் பொருள் சேர்க்கை, வாகனம், யோகம், வீடு யோகம், குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, திருமணத்திற்கான தடைகள் நீங்குவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இயல்பாக வந்து இந்த காலகட்டம் விருச்சக ராசிக்கு நல்ல பலன் தரக்கூடியது. நினைத்தது எல்லாமே நினைத்தது போல் சந்தோஷமாகவும் சரியாகவும் நடந்து மன மகிழ்ச்சியை கொடுத்து சிறப்பான வாழ்க்கை உண்டு. அதிலும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு மாற்றத்தையே கொடுக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பொதுவாகவே வந்து அதிகப்படியான அந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் சூரியன், சுக்ரன், சந்திரன், செவ்வாய், புதன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களா, அவங்களுடைய நகர்வுகள் வந்து உடனுக்குடனே இருக்கும், பட் அதுங்களும் வந்து இதோட எஃபெக்ட் ஜாஸ்தி. இயல்பாக வந்து கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப தான் இந்த கிரகத்தினுடைய செயல்பாடு தேவை, இந்த கிரகத்தினுடைய செயல்பாடு இந்த அளவுக்கு போதும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியல் மூலமாக தான் கிரகங்களின் அமைப்பு இருக்குது. ஏன்னா இப்போ புதனுடைய நகர்வு குயிக்காக இருக்குது, அதனால் வந்து அது வந்து ரொம்ப வலு குறைந்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஸ்லோவாக அந்த வேகமாக போகிறது நிலவே அந்த அளவுக்கு அந்த பலன் இருக்கும், போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா. ஏன்னா புதன் அப்படின்றது புக்திக்குரியவர், அவர் ஒரே இடத்துல இருக்கார் அப்படின்னா பல ராசிகளுக்கு அது நன்மையை தராது. ஏன்னா ஒரு ராசிக்கு அது நல்ல அமைப்பில் இருக்கும், ஆனால் அது உடனுக்குடனே நகரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய செயல்பாடு எல்லா ராசிகளுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்படி இருக்கிற போது கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப இந்த குரு பயிற்சி விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை தரப்போது நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே அடைவீங்க, உங்கள் அவஸ்தைகளுக்கான பலன் நிச்சயம் உண்டு, உங்கள் உழைப்பு வீண் போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.